ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்றுக் கொள்கிறோம். ஜாய்குட் நியூஸ் தொலைக்காட்சி தேவனுடைய பிரதான கிருபை நாளை தேவன் கொடுத்த தரிசனத்தின்படியாக 3 வருடங்கள் முடித்து 4வது வருடத்துக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் பாராட்டின பிரதான இறக்கத்திற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நீங்கள் கேட்ட பாடல் எல்லா டிவி சேனல்லையும் விசேஷமாக கிறிஸ்துவர் அல்லாத தொலைக்காட்சியிலையும் கூட அது செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய தொலைக்காட்சி இந்த நீங்கள் கேட்ட பாடல் கேட்கிறீங்க, தொலைபேசியில் தொடர்பு கொள்றீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆனாலும் ஒரு நோக்கத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த நீங்கள் கேட்ட பாடலுடைய முக்கியமான நோக்கம் உங்களுடைய அந்த பாடலுடைய வரிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையாவது கிரியை செய்திருக்குமே ஆனால் சும்மா மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறது போல பாடல்கள் இருக்கலாம், அதை நான் சொல்ல வரவில்லை. ஆத்மாவிலே அந்த நாட்களிலே பாடல் வரிகளின் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாடல் அந்த பாடல்களை கேட்டு ஆலயத்துக்கு வெளியாக கொலை செய்வதற்கோ அல்லது மரணத்துக்கோ அப்படி போனவர்கள் அந்த பாடல் வழிகளை கேட்டு அந்த அல்லது எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிற வசனங்களோ அதை ஏதாவது சபையில் நடந்து கொண்டிருக்கிற பாடல்களை கேட்டு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் இதே போல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவம் எதன் நிமித்தமாக அந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன கிரியை செய்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை மையமாக வைத்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். இப்பொழுது பர்கமன்ஸ் ஐயா பாருங்க, ஒவ்வொரு பாடல்களும் சில வருடங்கள் அனுபவத்தை தேவனுடைய வார்த்தையாக பாடலாக வெளியே கொண்டு வந்தார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பாடல்களை அவங்க அந்த அனுபவத்தோடு கொடுக்கும்போது அந்த வேத வசனத்தோடு அதை கொடுக்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாடல்களை சொல்ல முடியும். ஒப்பு கொடுத்தேன் ஐயா, என்னே உமக்கு தந்தேன் ஐயா என்று சொல்லி ஒரு பாடல் பாடுவார், அது ரொம்ப அருமையான பாடல். இதே போல ஒரு பாடல்களுக்குள்ளாக நிறைய நம்மளை உணர்வூட்டுகிற தேவனோடு இணைய பண்ணுகிற ஆமா ஒரு நல்ல பாடல் வரிகள் வசனங்கள் அடங்கி இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பாடல் பிடித்திருக்கிறது, சும்மா என்னுடைய போட்டோ என்னுடைய வீடியோ ஒரு டிவியில வரணும் அப்படிங்கிறது அல்ல, அதற்கு மேலாக நானும் என்னுடைய அனுபவம் யாராவது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அமேன், அவர்களுக்காகத்தான் இந்த நம்முடைய இந்த நீங்கள் கேட்ட பாடல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகியபடினாலே அன்பான சகோதரனே சகோதரி, நீங்கள் பாடலை கேட்குற நீங்க உங்களுடைய பாடல்களும் வெளியே வரணும், உங்களுடைய அனுபவங்களும் வெளியில வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஒரு ஆளுக்கு கிடைச்ச நான் சாப்பிட்டு நான் திருப்தியா இருக்கணும்னு இல்லை, நான் கிடைத்த அனுபவத்தை நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுகன்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எனக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷம், நான் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆத்ம விடுதலை, நான் பெற்றுக்கொண்ட அந்த பாடல் அந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். என்னுடைய சமாதானத்தை நிமித்தமாக யாராவது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற உணர்வோடு கூட அப்படி நீங்க நினைத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க இப்ப கீழே பாக்குற அந்த நம்பர்ல நீங்க எடுத்து நீங்க உங்களுடைய வீடியோவை நீங்க கூச்சப்பட வேணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பெண் பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய வீடியோவை எப்படி நான் அனுப்புறது, அல்லது நான் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு உலக பிரகாரமாக நான் ஒரு முக லட்சணமா இல்லையே, என்னிடத்துல கலர் இல்லையே, அழகு இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம், அல்லது வயசாகிட்டே நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அது அல்ல முக்கியம். தேவனுடைய பார்வையில் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை காட்டிலும் நம்மளுடைய வெளி சரீரத்தை காட்டிலும் தேவன் நம்முடைய ஆத்மாவை பார்க்கிறார். நீங்கள் அனுப்புகிற அந்த வீடியோ அனுப்புகிற அந்த அனுபவம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்குமா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி சிந்தித்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கிறோம் நீங்க ஒரு மொபைல் எடுத்து நீங்கள் உங்களுக்கு அப்படி அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு ஆடியோவாக கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். எதற்காக அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆடியோவை எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை போட்டோவை நீங்க அனுப்பி அந்த ஆடியோவை நீங்க அனுப்பினாலும் போதும், நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், இந்த இடத்துல இருந்து பேசுறேன், இந்த பாடல் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்க அதை ஒளிபரப்பு பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அன்பான சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து எனக்கு போட்டோ வரணும், எனக்கு ஒரு வீடியோ வரணும், நான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுங்கிறது வேண்டாம். என்னுடைய ஆத்மா முழுக்க முழுக்க பிரயோஜனமான பாடல்கள் உங்களை உயிர்ப்பித்த பாடல்களை நீங்க தயவு செய்து நீங்கள் திரையில பார்க்க உங்களுக்கு விருப்பமானால் உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்மை ஆனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பு ஜாயகு நியூஸ் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்ட பாடல் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நீங்கள் கேட்ட பாடல் என்ற நிகழ்ச்சியிலே உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் எண் 9488286804 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதத்தில் கிரியை செய்து என்ற அனுபவத்தோடு வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி கொடுத்தால் உங்களுடைய வீடியோவும் நீங்கள் கேட்ட விருப்ப பாடலும் தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நாள் நிகழ்ச்சிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் முதல் பாடலாக ஜெயசிங் என்ற சகோதரர் பார்வதிபுரத்திலிருந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார் என்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீடியோ அனுப்பி தந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். டி ஜெயசிங், என்ன எல்லாரும் வின்சென்ட் தான் கூப்பிடுவாங்க. நான் பாடின தானே இந்த பாட்டுக்கு, நானும் என்னுடைய மகள் மாட்டு சேர்ந்து பாடின தானே அந்த பாட்டு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கேன். இந்த அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத இந்த பாட்டு ரொம்ப அருமையாக சொன்னதுனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடலாக இருக்குது. இந்த பாடலையும் எனக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார், வீடியோவை பார்த்தீங்க, அந்த சகோதரர் அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார். இந்த பாடல் வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும். கர்த்தரே எல்லா தேவர்களிலும் மேலான தெய்வம் என்று சகோதரர் அதில் வீடியோவில் சொல்லி அனுப்பி தந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பாடலாம் அமைந்திருக்கும். அதை உணர்த்து உண்ணமாக இந்த பாடலாம் அமைந்திருக்குது. அது மட்டுமல்ல, அந்த சகோதரரும் அவருடைய மகளும் சேர்ந்து அந்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி தந்திருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம பார்ப்போமா? Thank you.
அழகான ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி வந்த அந்த விதத்தை உணர்த்தும் விதமாக அந்த பாடல் அமைந்திருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தூதர்கள் உண்ணும் உணவால் தம் ஜனங்களை அவர் வந்து நடத்தினார். அந்த பாடல் வரிகள் அழகாக இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார், அற்புதங்கள் செய்தார். செங்கடலை பிளந்து கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்து வனாந்திரத்தில் போஷித்து நடத்தினார். அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்போதும் அடுத்த பாடலாக அஜித் குமார் இழந்த அடிவளையிலிருந்து வாழ்ந்தாலும் உம்மோடு தான் நான் மறித்தாலும் உம்மோடு தான் என்ற அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. சகோதரர் அனுப்பி தந்த வீடியோவை பார்ப்போமா? என் பேர் வந்து அஜித்குமார். என் சொந்த ஊர் வந்து இளந்தேடிவிலை. எனக்கு பிடிச்ச பாடல் வந்து உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன் என்ற பாடல். அந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாடல். நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு கஷ்டம் வரும்போது அந்த பாட்டு எனக்கு வந்து அந்த பாட்டு என்னால் உணர்த்திச்சு. அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. பிரதர் ராஜு அவங்க பெங்களூர்ல ஊழியம் செய்கிறவங்க, அவங்க எழுதின பாடல். அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. வாழ்ந்தாலும் உம்மோடு தான் நான் மறித்தாலும் உம்மோடு தான் உள்ள பாடல். ஆமாங்க, நம்ம வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக தான், மறித்தாலும் இயேசுவுக்காக தான். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. பவுல் வேதத்துல நம்ம படிக்கும்போது பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறாங்க. பசியோ நாசமோ மோசமோ கப்பர் சேதங்கள் எவ்வளோ விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்த பிறகும் அதில் அழகான ஒரு வசனம் இருக்கும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்னு அந்த வசனம் முடியும். அதே மாதிரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்ன மாதிரியே நம்மளும் ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலையிலும் வாழணும். வாழ்ந்து அவருக்காக மறித்தாலும் இயேசுவுக்காக நம்ம இங்கே உலகத்தில் கண்ண மூணா ஆண்டவரோடு இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தினையா, அந்த பாடல் வரிகள் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களையும் தேவனோடு நடக்க செய்கிற விதத்தில் இந்த பாடல் உந்தி தள்ளும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பார்ப்போமா? அபிஷேகத்தால் என்னை நிற
அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் தொலைக்காட்சி புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9488286804. அழகான ஒரு பாடல் நம்ம இப்ப பார்த்தோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் என்ற அழகான பாடல். இந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் கேட்ட பாடல்ல உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் எண் 9488286804 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல்கள், அந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்து இந்த சாட்சியோடு நீங்கள் அனுப்பி தந்தீங்கன்னா தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும். இப்பொழுதும் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அருமையான சகோதரர் சங்கர் தோவாலையில் இருந்து ஒரு வீடியோ அனுப்பி தந்திருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடலை சாட்சியின் அனுபவத்தோடு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோவை பார்ப்போமா? என் பெயர் சங்கர், நான் இருக்கிறது தோவாலையில். எல்லாரும் வணக்கம். இந்த நாளில் கூட ஜாய்ஃபுல் நியூஸ் சேனல் மூலியமாக நடக்கிறேன். நீங்கள் கேட்ட பாடல் அந்த இது மூலியமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னா, ஏசு நல்லவர் என்று மாறாதவர், இந்த குருடரின் கண்களை திறந்த இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பாடல் எனக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது எப்படின்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு உயரமான ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்து என்னுடைய இடது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி இடது பக்கத்தில் உண்டாயிருந்தது. அந்த நாளில் கூட என்னால் நடக்க முடியாத அப்படி நான் அந்த பலவீனப்படுத்தி படுக்கையில் இருக்கும்போது இந்த பாடல் வந்து என்னை தொட ஆரம்பிச்சிது. இந்த பாடல் மூலிமா எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை எனக்கு தந்தார். அதனால் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இயேசு நல்லவர், இன்னும் மாறாதவர், இந்த குருடரின் கண்களை திறந்தவர். நம்ம அதிகமான நேரம் என் தனிப்பட்ட ஜெப நேரத்தில் இந்த பாடலை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அதிகமான இந்த பாடலை பாடியிருக்கிறேன். கர்த்தருக்கே எனக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலை நீங்கள் எனக்காக
சகோதரர் அனுப்பி தந்த வீடியோவை எல்லாரும் பார்த்தோம். அழகான ஒரு சாட்சியை சொல்லியிருக்காங்க. சிறு பிள்ளையில உயரமான இடத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்ததுல இடது பக்கம் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அடிபட்டதுனால எலும்பி அவங்களால நடக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது இந்த பாடலை பாடி தேவனை ஆராதித்துட்டு இருக்கும்போதே விடுதலை வலி அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் சுகம் பலன் கொடுத்துருக்காரு. இந்த அழகான ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம். இந்த பாடல் அநேகருடைய வாழ்க்கையில கண்டிப்பா கிரியை செய்யும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுடைய ஊழியத்திலே நம்ம பார்த்தோம்னா சூமின கையுடையவர்களை குணப்படுத்தியிருக்கார், கூனியாக இருந்தவங்களை குணப்படுத்தியிருக்கார், மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காங்க, குருடர் கண்களை திறந்திருக்கார். இயேசுவின் ஊழியத்தில் என்னென்ன அற்புதங்கள் அவர் செய்திருந்தாரோ அது எல்லாமே உணர்த்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கும். நீங்களும் விசுவாசத்தோடு இந்த பாடலை கேளுங்க. தேவ நாம மகிமைக்கென்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பார்ப்போமா? Hallelujah! Hallelujah! அருமையான இயேசுவே! Wonderful Hallelujah. Jesus! Hallelujah! Hallelujah! சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமே. சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, ஹே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்து சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்து சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்று என்னும் மாறாதவர், அவர் என்று என்று மாறாதவர். சந்தோஷம் என்னுள்ள சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ள சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். சந்தோஷம் என்னுள்ள சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ள சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ள சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். அழகான ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாடல் கண்டிப்பாக கிரியை செய்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் அடுத்த பாடலாக வெட்டோர்ணி மடத்திலிருந்து ராஜேந்திர குமார் என்ற சகோதரர் வந்து அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. தந்தை பெர்க்மேன்ஸ் அவங்களுக்கு பாடல், பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும் என்ற அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க அனுப்பி தந்த வீடியோவை பார்ப்போமா? ராஜேந்திர குமார் மலையாளி சஞ்சீவ் ஸ்ட்ரீட்டு. பாட்டு, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட வேண்டும், அந்த பாட்டை எனக்காக போட்டு விடுங்க. அந்த சகோதரர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. அழகான ஒரு பாடல், அதுல உள்ள வரிகள் வந்து எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கும். எல்லாமே வசனங்கள், வசனத்தால் நிரம்பிய பாடல். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் என்ற அழகான வரிகள். ஆமாங்க, தேவனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போதும் இயேசு சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் நம்ம கண் முன்னாடி நிறைவேறி கொண்டே இருக்குது. வேதத்தை நம்ம படிக்கும்போது கூட இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டுன்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. அதே தான் அப்போஸ்தலர்களும் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, தேவனுடைய மகிமையோடும் ஒரு இமை பொழுதில் ஒரு நிமிடத்தில் நாம் மறுரூபமாகி அவரோடு மகிமையில் பிரவேசிப்போம் என்ற அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுங்கள்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கும் இந்த கஷ்டங்களை பார்க்காண்டாம், பாடுகளை பார்க்காண்டாம். பூமியில் இருக்க வரைக்கும் பாடுகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலையும் ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாகணும். அப்போந்தான் தேவன் எப்போ வருவாருன்னு தெரியாது, திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வருகை எப்போ இருந்தாலும் நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். அப்போந்தான் நம்ம மறுபமாகி பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். அதை உணர்த்தும் விதமாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பார்ப்போம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,
மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் நல்ல கனிகொடாம் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல கனிகொடாம் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் வானம் வெந்து அழியும் பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும் அந்நாளில் வானம் வெந்து அழியும் பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் Thank you.
பறையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் பறையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் உள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சாமமாகணும் நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9488286804 அழகான ஒரு பாடலை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தேவனுடைய வருகைக்காக நம்மளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர்கிட்ட தினமும் ஜெபம் பண்ணும் ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தம் உமக்கேற்ற நீதியா எங்களை மாற்றுங்க ஏன்னா நம்ம சுயத்தால ஒண்ணுமே இல்லை தேவன் தான் நம்மளை வந்து அவருடைய அவருக்கேற்ற பரிசுத்தம் அவருக்கேற்ற நீதியை மாற்றி பரலோக ராஜ்யம் நம்மளை கொண்டு சேர்க்கணும் இப்பொழுதும் அடுத்த பாடலாக பானு என்ற சகோதரி வெட்டூர்ணி மடத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க அந்த வீடியோவை பார்ப்போமா ரைஸ்லாம் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் கேட்ட பாடலில் உங்கள் பிரசன்னத்தால் சிறகில்லாமல் பறக்கிறேன் அந்த பாடலை எனக்காக ஓடும்படி கேட்டுக்கொள்ளும் இதே போல உங்களுடைய விருப்ப பாடல்களும் நீங்கள் கேட்ட பாடல் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப் எண் 9488286804 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடல் அந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தது என்ற சாட்சியின் அனுபவத்தோடு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி தரும்போது தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் அழகான ஒரு பாடலை சகோதரி கேட்டிருக்காங்க அந்த பாடலில் வந்து ஒரு வரி வரும் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதுன்னு அவருடைய கிருபை அவருடைய பிரசன்னம் நம்மளை தேடி வந்ததுனால தான் இன்றும் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு எல்லோரும் சேர்ந்து தேவநாம மகிமைக்கென்று இந்த பாடலை பார்ப்போமா பறக்கிறேன் உங்க சமூகத்து குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்து குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே நண்பனானிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே நண்பனானிரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்
பக்கத்தில் குறைந்தாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அழகான ஒரு பாடலை பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பாடல் கிரியை செய்வதற்கு முன்பு கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். இப்பொழுதும் அடுத்த பாடலாக அன்னமணி என்ற சகோதரி கழுங்கடியில் இருந்து தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா என்ற தந்தை பெர்க்மேன்ஸ் அவங்களுக்கு பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க அனுப்பி தந்த வீடியோவை பார்ப்போமா? எனக்கு கழுங்கடி ஊர், என் பேர் அன்னமணி. எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. அழகான ஒரு பாடல். நம்ம எப்போதுமே ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கணும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வந்து வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணார்னு நம்ம படிக்கிறோம். அதில் கூட ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்டிருப்பாங்க. ஜெபம்தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும், ஜெபம்தான் நம்மளுக்கு பாதுகாவல். இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் கொள்ளணும்னா தேவனோடு உள்ள அந்த உறவு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவரோடு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும், பேசணும், உறவாடணும். அதை உணர்த்து விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு. ஜெபத்தோடு இந்த பாடலை கேட்போம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபாவி ஊற்றப்படும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பார்ப்போமா? ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க
மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தொங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேல காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கணும் கட்டுக்கள் நீங்கணும், கதவுகள் திறக்கணும் கட்டுக்கள் நீங்கணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள். தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9494268604. அருமையான பாடலை ஜெபத்தோடு பார்த்தோம். தேவநாம மகிமைக்கென்று அந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கிரியை செய்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். அழகான நிறைய பாடல்களை பார்த்தீங்க. கண்டிப்பாக எல்லா பாடல்களும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல்களும் சாட்சியின் அனுபவத்தோடு நீங்கள் கேட்ட பாடல் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் எண் 9488286804
இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய வீடியோக்களை அனுப்பி விடுங்க. உங்களுடைய ஊர், உங்களுடைய பேர் மறக்காம அதுல சொல்லி அனுப்புங்க. தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் சாட்சியின் அனுபவத்தோடு ஒலிபரப்பு செய்யப்படும். அநேகம் பேர் நீங்க தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்ட பாடல் என்ற நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்குன்னு சொல்றீங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மற்றொரு நீங்கள் கேட்ட பாடல் என்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன்.